பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட பொன்னுரங்கம் வெற்றி பெற்றார். 80 ஆண்டும் திமுக சார்பில் போட்டியிட்ட பொன்னுரங்கமே வெற்றி அடைந்தார். 84 ஆண்டும் தொடர்ந்து 3வது முறையாக திமுக சார்பில் போட்டியிட்ட பொன்னுரங்கம் வெற்றி பெற்றார். 89 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட இரா மதிவாணன் வெற்றி அடைந்தார். 91 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி ஜெயக்குமார் வெற்றி பெற்றார். 96 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட இரா மதிவாணன் வெற்றி அடைந்தார். 2001 ஆண்டு அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட டி ஜெயக்குமார் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி ஜெயக்குமாரே மீண்டும் வெற்றி பெற்றார். 2011 ஆண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி ஜெயக்குமார் வெற்றி அடைந்தார். 2016 ஆண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு டி ஜெயக்குமார் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். வடசென்னையில் முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமன்ற தொகுதிகளுள் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியும் ஒன்று. 2011 ஆண்டு வரை தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்ற தொகுதியாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதிதான் இருந்தது. இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் தலா 5 முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிமுகவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் அமைச்சர் டி ஜெயக்குமார் தொடர்ச்சியாக 4 முறை இந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் அதிமுகவா அல்லது திமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. வர 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க? எடங்கதான் ஆதரிக்கிறேன். ராயபுரம் தொகுதியில பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஜெயக்குமார் ஜெயிச்சா நல்லா இருப்போம் நாங்க, அவ்வளவுதான். திமுக நாங்க ஜெயக்குமார் வந்தா நாங்க நல்லா இருப்போம். எது வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா டஃபா தான் இருக்கும். இப்போ ஜெயக்குமார் வந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் எங்களுக்கு. காசி கார்டன் இந்த ஏரியால வந்து ஜெயக்குமார் சார் வந்து நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. திமுக தான் அதிகமா இருக்கும். ஜெயக்குமார் அண்ணன் தான் போவாரு. ஆனா ஜெயக்குமார் அண்ணன் மக்கள் எல்லாம் வாக்களிப்பார்கள். அவர் வெற்றி பெற்று வந்தால் தொகுதி இன்னும் சந்தோஷம் அடையும். தொகுதி மக்கள் பலன் அடைவார்கள். ஜெயக்குமார் நல்லா செய்யறாரு, நல்லா இருக்கணும். அவர் தான் வரணும். ஜெயக்குமார் அண்ணன் வரணும். ஜெயக்குமார் அண்ணன் தான் மீண்டும் வரணும். ராயபுரத்துல அவர் தான் ஜெயக்குமார் அண்ணன் தான் வரணும். ஜெயக்குமார் அண்ணன் தான் வரணும். அண்ணன் ஜெயக்குமார் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. நம்ம ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் சாருக்கு தான் வந்து முழுக்க முழுக்க வெற்றி வாய்ப்பு. ஜெயக்குமார் சார் வந்தா தான் நல்லா இருக்கும். அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனுக்கு தான். ஜெயக்குமார் சாருக்கு தான். ஜெயக்குமார் தான் வரணும். அவர் தான் எங்களுக்கு கொடுக்குறாரு எல்லாமே. ராயபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்குனாக்கா ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஜெயக்குமார் மீனவர் ஜெயக்குமார் சார் வந்தால் நல்லாயிருக்கும். ஜெயக்குமார் அண்ணன் நல்லா செஞ்சுருக்காங்க. அவங்க இந்த தெருவுக்கு அவர் வந்தாலே போதும். அண்ணன் ஜெயக்குமாருக்கு தான். முதல் தர ஓட்டு போட போகிறீங்களா? ஆமாண்ணா. வெற்றி வாய்ப்பு அதிகமானது திமுக தான். ஜெயக்குமார் தான் அதிமுக தெரியாது. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நம்ம ஜெயக்குமார் சாரு எல்லாமே நல்லா சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் தான் வரணும். அவர் வந்தாதான் இந்த தொகுதி மக்களுக்கு நிறைய பண்ணுவாரு, நல்லா செஞ்சிருக்காரு இது வரைக்கும். வெற்றி வாய்ப்பு ஜெயக்குமாருக்கு நிறைய இருக்கு. எம்எல்ஏ ஜெயக்குமார் தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உறுதியாக சொல்கிறோம். ஜெயக்குமார் சாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்கே ராயபுரத்தை வர்றதுக்கும் ஜெயக்குமார் சார்ல எங்கள் தொகுதிக்கு ஜெயக்குமார் தான் வரணும். அவர் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. ஜெயக்குமார் அண்ணன் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தலைவர் ஜெயக்குமார் அண்ணன் டி ஜெயக்குமார்ப்பா. ஜெயக்குமார் சார் தான். நம்ம அண்ணன் ஜெயக்குமார் தான். ஜெயக்குமார் ஐயா தான் வரணும். வரணும். எங்களுடைய ஓட்டு 12 ஓடு ஜெயக்குமாருக்கு தான். ஜெயக்குமார் அண்ணன் தான். இந்த வெற்றி ஜெயக்குமாருக்கு தான் இருக்கு. எங்கள் தலைவர் தான் ஜெயிப்பார்.
ஜெயக்குமார் அண்ணா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஜெயக்குமார் அண்ணனுக்கு தான் போடுவோம். அண்ணன் ஜெயக்குமாருக்கு தான். ஏடிஎம்கேக்கு தான். ஜெயக்குமார் அண்ணன் தான். ஜெயக்குமார் அண்ணனுக்கு தான். ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ உங்க தொகுதியில தீக்கப்படாத பிரச்சனை என்னதுன்னா ஜெயக்குமார் சார் வந்து எல்லாருக்கும் எல்லா நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட்ல எது கொடுத்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த கட்சி அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். எல்லா பொதுவாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட அரிசி பருப்பு கோதுமை மாவையெல்லாம் ஒரு 10-15 பொருள் கிட்ட ஒரு கவர் பண்ணி கொடுத்தாங்க. அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். கொரோனா டைமில் 3 மாதம் தொடர்ந்து 1000 ரூபா தமிழக அரசு கொடுத்தாங்க. அது இல்லாமல் இவர் வந்து சொந்த செலவில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எடுத்து அவரோட சொந்த செலவு மாதிரி குடும்பத்துக்கு வந்துட்டு அரிசி முட்டை மளிகை சாமான் எல்லாம் கொடுத்தாரு. கொஞ்சம் எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருந்து இருந்தது. மீனவருக்கு நல்லா செய்கிறாரு. சாவு வால் நல்லது கெட்டதுன்னா வந்து செய்வார். எங்களுக்கு கஷ்டன்னு போய் சொன்னோம்னா உடனே வருவார். சின்ன பிள்ளையாட்ட வருவார். நிறைய உதவிகள் நல்ல திட்டங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாரு. இந்த கொரோனா காலத்தில் கூட நிறைய உதவிகள் செஞ்சுக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்லது பண்ணிக்கிறாரு. நிறைய ஜெயக்குமார் அண்ணன் வந்தால் கொஞ்சம் நல்லது, பிரச்சனை எதுவும் வராது, எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அண்ணங்கிட்ட போயிட்டு கோரிக்கையாக வச்சோம். இது மாதிரி காவாக இருக்குன்னா குழந்தைங்கள்லாம் வந்து தாண்டி போனால் உயிராங்க. மழை வந்தாங்க, அங்கே தண்ணி தேங்கி நிற்கும் அந்த பகுதியிலெல்லாம் சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னார்னா உடனடியாக உயர்மட்ட அதிகாரிலாம் கூப்பிட்டு காவா ஒரு முதல்ல போட்டு பண்ணுங்க, ஒரு 150 மீட்டருக்கு காவா போட்டு கொடுத்தார். இப்போ தற்சமயம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அசிங்கமாக இருந்த இடம் இதெல்லாம். மழை வந்தால் தேங்கி நிற்கும். இந்த இடத்துலலாம் காவா போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி குறுக்கு சந்து, இந்த சந்தெல்லாம் லைட்டு கம்பெல்லாம் அமைச்சு கொடுத்தாரு. அண்ணா அமைச்சு கொடுத்தாரு, லைட்டு கம்பம் அமைச்சு கொடுத்தாரு. ஜெயக்குமார் அண்ணா எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு எல்லாம் அந்த இப்போ கூட அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாரு. இன்னும் நாங்கள் என்ன கேட்டோமோ எங்களுக்கு செய்வார். இந்த இதுக்கு அவர் தான் எங்களுக்கு வரணும். அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, அவர் எங்களுக்கு தெய்வம் மாரி. அவர் எங்களுக்கு ஹவுசிங் போர்டு அடிச்சு இச்சுட்டு இப்போ அவர் தான் கட்டி தராரு. ஃபுல் ஸ்பான்சரும் அவர் தான் பார்க்குறாரு. அது இல்லாமல் வந்துட்டு நல்லா நல்லா பேசுவார். யாருக்காலையும் சின்ன பெரியவங்களாம் பார்க்க மாட்டார். நல்லா பேசுவார், வணங்க வச்சா நல்லா வணங்க வைப்பார். எங்களுக்கு குரானாவில் எல்லாம் அரிசி பருப்பு அவர் வந்து பார்த்து கொடுத்தாரு. 1000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டார். சொசைட்டி இதுவில் போட்டார். எந்த கஷ்டம் இல்லாத அவரால் சாப்பாடு அமைச்சார். எல்லாருக்கும் டிப்பனு டைம் டைமுக்கு அமைச்சார். இந்த 3 தெர் எல்லாமே நல்லபடியாக தான் செய்கிறார். ராயபுரம் தொகுதிக்கு எல்லாத்துக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரையும் இந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் போய் நாங்கள் நின்னோம்னா உடனே அவர் செய்வார். எந்த உதவி கேட்டாலும் அவங்களே வந்து செஞ்சிப்பார். கடற்கரையில் அதுக்கு முன்னே ஜனங்கள் வந்து மீன் வாங்குறது பயப்படுவாங்க. ரவுடிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ ரவுடிஸ்ன்றது வார்த்தைக்கு அங்கே இல்லை. அவங்க ஃப்ரீயாக எந்த நேரத்தில், அதுக்கு முன்னெல்லாம் காலையில் 6 மணி 5 மணிக்கு 4 மணி தான் மீன் ஏழை விடுவாங்க. இன்றைக்கி 12 மணி வரையும் மீன் ஏழை விடுறாங்க. எங்கள் ஊரில் ஜெயக்குமார் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுக்கிறாரு. எங்கள் கஷ்ட நஷ்டத்தெலாம் தீர்ப்பார். எது ஒன்று சொன்னாலும் உடனே வந்து அதை நிவர்த்தனம் பண்ணிட்டு தான் போவார். இங்கே வந்து முதல்ல ஒரு சீர்கட்ட நிலைமையில் இருந்த இடம் அந்த இடம், அதை சீர்படுத்தினதே அவர் தான். மக்களோட மக்களாக தான் அவர் கலந்துக்குவார். நல்லது கெட்டது மற்றபடி அவருடைய எல்லா எங்களுடைய துக்கம் சுகம் எல்லாத்துலேயுமே அவர் பங்கெடுப்பார். செல்லப்பிள்ளை எங்களுடைய வீட்டு வெள்ளப்ப எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி அவர். பொதுவாக எங்களுக்கு வந்து பெண்கள் நாங்கள் தலை நிமிந்து நடக்கிறேனாக்கா இந்த ஆட்சியில் நிம்மதியாக இருக்கிறோம். எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நிம்மதியாக வரோம். ஒரு எந்த தொல்லையும் ரவுடி தொல்லை இல்லாத எந்த தொல்லையும் இல்லாத பெண்கள் தலை நிமிந்து நடக்கிறோம். அதிமுக வந்து எந்த ஒரு இதுவும் செய்யலை. ஒரு அமைச்சராக இருந்தார் ஜெயக்குமார், அவர் எதுவுமே செய்யவும் இல்லை. அதாவது பொதுவான ஒரு நிகழ்ச்சிகளோ இல்லை மக்களுக்கு தேவையான எந்த சலுகையும் அவர் செய்யலை. இந்த ராயபுரம் தொகுதி மிக சிறப்பாக வச்சிருக்காரு. அதே நேரத்தில் தடை கால காசு வருது, புயல் காசு வருது, 4000 ரூபா வருது. இப்போ வந்து 2000 ரூபா வந்திருக்கு. அப்புறம் 1000 ரூபா நலவாரி காட்டு மூலமாக 1000 ரூபா வந்து அரிசி பருப்பு அதெல்லாம் வந்தது. மிக சிறப்பாக செஞ்சுருக்காரு. இந்த ராயபுரம் தொகுதி பொறுத்தளவுக்கு அவர் வந்தால் தான் மீண்டும் சில சலுகைலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ரேஷன் கடையில் 2500 ரூபா பொருள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ வேறு பொருள் கொடுத்தாரு. போன ட்ரிப்பு வந்து பொருள் கொடுத்தாரு. கொரோனாவில் 1000 ரூபா காசு கொடுத்தாரு. நிறையா சலுகை கொடுத்து கல்யாணத்துக்கு 18000 ரூபா பிள்ளை பிறந்தால் 18000 ரூபா கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறாரு. செயின் கொடுக்குறாரு. எல்லா பொருளும் அவர் தான் கொடுக்குறாரு. எங்களுக்கு அவர் தான் வரணும். ஏழை எளிங்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு. கஷ்டம்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு போய்
என்ன கஷ்டம் ஏதுன்னு பருப்பு அரிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவர் வந்தால் நல்லது. இறந்துட்டவங்களை வந்து பரவாயில்ல காரியம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஒரு ரொம்ப லாங்கில் போய் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது. அந்த கோரிக்கையை வச்ச உடனே உடனுக்குடனே ரெடி பண்ணி இன்றைக்கி 3 லட்சம் ரூபா செலவில் வந்து காரியக்கூடத்தை பண்ணிவிட்டு இந்த ஓப்பனும் இது பண்ண போகிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு வேலையாக. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கேஸ் விலை உயர்வு, என்னங்க டீசல் பெட்ரோல் விலை உயர்வு, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அரசாங்கம் மக்கள் விரோத அரசு, இதோட இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு முடிவு கட்டிடுவாங்க. செய்யாதது எல்லாமே அவர் பண்ணிட்டார். இன்னும் வந்தால் இன்னும் சிறப்பாக பண்ணுவார். மீனவன் எங்கள் தலைவருந்து காசிமேடு கல்லாட்டில் 10 கோடிக்கு 3-4 பிரிட்ஜி கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதை விட கடைக்கால காசு 5000 ரூபா, மழைக்கால காசு 5000 ரூபா, சுசைட்டு பணம், இன்னும் எங்களுக்கு அரிசி பருப்பு, கொரோனாவில் எங்களுக்கு செய்யாததில் எல்லாமே அவர் செஞ்சார். எல்லா ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி இருக்கிறாரு. எல்லாம் கொரோனா டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு உணவு, சத்துணவு, பசங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ணமோ, துணி மணி எல்லாம் 5 மணிக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஆதம் தமிழின் தேர்தலுக்கெல்லாம் சிறப்பு வாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் சென்னையிலே மிக முக்கியமான தொகுதியான ராயபுரம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது எம்எல்ஏவாகவும் மீன்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஜெயக்குமார் மீது அந்த தொகுதி மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராகவும் மக்களுடைய குறிப்பிருந்து செயல்படுகிற எம்எல்ஏவாகவும் ஜெயக்குமார் அவர்கள் இருந்திருக்காரு. இந்த கொரோனா காலத்தில் 25,000 டன்னுக்கு மேற்பட்ட அரிசி, பருப்பு, காய்கறிகளை அந்த தொகுதி மக்களுக்கு வீடு தேடியே கொடுத்துருக்காரு. ராயபுரத்தில் மீனவர்கள் அதிக அளவில் வசிக்கிறாங்க. மீன்பிடி தடை காலத்திலையும் பேரிடர் காலத்தையும் மிக அதிக அளவில் நலத்திட்ட உதவிகளை மீனவர்களுக்கு செஞ்சிருக்காரு. மீன்ட்டு பகுதியோட மிக முக்கிய கோரிக்கையான சுரங்கப்பாதை வசதியை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்படிங்கிற பல்வேறு நல்ல விஷயங்களை ஜெயக்குமார் அவர்கள் அந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காரு. வரப்போகிற தேர்தலில் ஜெயக்குமார் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பினே சொல்லலாம். 2021 தேர்தல்களத்தை முன்னிட்டு நம்முடைய ஆதன் தமிழ் சார்பாக தேர்தல்களம் 2021 அப்படிங்கிற கலப்பனை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ராயபுரம் தொகுதி வடசென்னையில் ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. அந்த தொகுதிக்கு களத்திற்கே சென்று மக்களினுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தாமரைச்செல்வன் அவர்கள். ஸோ தாமரைச்செல்வன் அவர்கள் கேட்டறிந்த விஷயங்கள் அடிப்படையில் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் மீண்டும் டி ஜெயக்குமார் அமைச்சர் அவர்களே வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். காரணம், ஏற்கனவே தொடர்ந்து 4 முறையாக அமைச்சர் ஜெயக்குமார் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ மீண்டும் அவருக்கு ஆதரவாளை நிறைய இருக்குது. ஸோ அவர் தோல்வியதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, கடைசியாக நடைபெற்ற 2 சட்டமன்ற தேர்தல்கள், குறிப்பாக 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நிற்க வைக்கப்பட்ட வேட்பாளரை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஸோ இந்த முறை திமுக வேட்பாளர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் ரொம்ப வலிமையாக மக்களோடு கனெக்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை நிற்க வச்சாங்க அப்படின்னா திமுக மற்றும் அதிமுக இடையிலான போட்டி கடுமையாக சொல்லப்படுகிறது. ஸோ காங்கிரஸ்க்கு இந்த முறை ராயபுரம் தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒதுக்கப்படாமல் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டு அந்த தொகுதியில் திமுக சபையாளர் நிறுத்த வைக்கப்பட்டால் இந்த ராயபுரம் தொகுதியில் ஒரு டஃப் காம்படிஷன் காத்துக்கிட்டு இருக்குன்னு என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.